தொடர்ந்து நம்ம தமிழகத்தை பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது உத்தரப்பிரதேசத்திற்கான அந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிபப்ளிக் டிவி தங்களுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 80, அதாவது 543 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் அதிகபட்சமாக ஒரு மாநிலத்தில் தொகுதி இருக்கு அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான். அடுத்து ஆட்சிக்கட்டில் அமரப்போகிறது யார் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தற்போது வரையிலும் இருக்கிறது. 80 தொகுதிகள் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் 71 இடங்களை பாஜக வெல்லும் அப்படின்னு ரிபப்ளிக் கருத்து கணிப்பு சொல்லுது. காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இணைந்து அமைத்த இந்தியா கூட்டணியில் வந்து 9 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகான அண்மை செய்தியை நம்ம பார்த்துட்டு வரும். ரிபப்ளிக் டிவி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த நேரத்தில் 71 இடங்களை பாஜக கைப்பற்றலாம். மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸோட இந்த முறை சமாஜ்வாதியும் கூட்டணியில் இருக்காங்க. அவர்கள் 9 இடங்களை பிடிக்கலாம் அப்படின்றது ரிபப்ளிக் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. ராஜேஷ், நம்ம இது குறித்து தற்பொழுது பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 80 தொகுதிகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், தொடர்ந்து அங்கே யார் ஆட்சியில் வருவாங்க, அங்கே யார் மக்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க அப்படின்றதான் ஒவ்வொரு தேர்தலையுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்பாக வந்த ரிசல்ட்ஸோடு இதை ஒப்பிட்டு பார்க்குறோம், எக்ஸிட் போலோடு ஒப்பிட்டு பார்க்குறோன்னா பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துடல அப்படின்றதான் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டிலும் களம் யாருக்கானதாக இருந்தது, எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறி இருக்கிறதா, உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். நிச்சயமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தியா முழுமைக்கும், இந்தியாவில் வந்து யார் ஆட்சியை தக்க வைக்க போகிறார்கள் இல்லை ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். நீங்க சொன்ன மாதிரி 80 தொகுதிகள் இங்க யார் மெஜாரிட்டி எடுக்கிறாங்களோ அங்கேயே ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப இதுல வந்து கடந்த முறை 2019 பிஜேபி எவ்வளவு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி மட்டுமே 62 இடங்களை இங்க வந்து பிடிச்சிருந்தாங்க. பிஜேபி அலையன்ஸ்ல வந்து கூடுதலாக ஒரு 2 இடங்கள் என்ன 64 இடங்கள் வந்து கடந்த முறை பெற்றிருந்தாங்க. இப்ப இந்த முறை பாக்குறப்ப 71 இடங்கள். எல்லாருமே சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, பிஜேபி இந்த முறை வந்து கடந்த முறை மாதிரி அதிகமான இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. கடந்த முறை அவங்க 300+ எடுத்திருந்தாங்க, ஆனால் இந்த முறை கம்மியான இடங்கள் தான் வாங்குவாங்க அப்படிங்கிறதான் வந்து பொதுவாக எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனமாக இருந்தது. ஆனால் அந்த எக்ஸிட் போல் அதில் வரக்கூடிய தகவல் படி பார்க்குறப்ப 71 இடங்களை அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுறாங்க. இந்தியா கூட்டணி 9 இடங்களில் வெற்றி பெறும், காங்கிரஸ் சமாஜ்வாதி. இப்போ கடந்த முறை காங்கிரஸ் அங்கே எவ்வளோ வின் பண்ணியிருந்தாங்க, 2019 எவ்வளோ வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டி பார்த்தீங்கன்னா 80 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இரண்டும் சேர்த்து பார்க்கும்போது 6 எம்பிக்கள் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக 9 இடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த கணிப்பு அப்படியே உண்மையாக மாறிடுமானா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பல நேரங்களில் பல கருத்து கணிப்புகள் தவறாக தான் போய் முடிஞ்சிருக்கு. சில இடங்களில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. அது எந்தெந்த சேனல் யார் கரெக்டாக வெளியிட்டிருக்காங்க இந்த தகவலை நம்ம பின்னாடி கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிபப்ளிக் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி நாம் பார்க்கும்போது பாஜகவின் கை மீண்டும் ஓங்குகிறது அப்படின்னு பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய கை மீண்டும் ஓங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முக்கியமான விஷயமாக குறிப்பிட்டு ராமர் கோவிலை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டிலும் எப்படி தொகுதிகள் அதிகமாக இருக்கிறதோ அதே மாதிரி அதில் பேசப்பட வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து அது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். இந்த மக்களவை தேர்தலுக்கான 2024 மக்களவை தேர்தலுக்கான எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு செய்தி தொலைக்காட்சிகளும் இல்லை செய்தி நிறுவனங்களும் நடத்திய கருத்து கணிப்புகள் முடிவுகள் என்ன தெரிவிக்கிறது அப்படின்றதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வெளிவர துவங்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.